ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு முதுகு வலி ஏற்படுது இல்லையா, அது ஏன் ஏற்படுது, அது சரி செய்யக்கூடிய வலி தான் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சாதாரணமாக நினைக்கிறது எதுவுமே வந்து சாதாரணமாக கிடச்சிடாதுங்க. அதே மாதிரி தான் கர்ப்ப காலமும். குழந்தையை சுமக்கக்கூடிய அந்த 9 மாதங்களும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. உடலில் ஏற்படும் பல வகையான மாற்றங்கள், உபாதைகள், இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் வந்து கருவை வந்து சுமக்கிறாங்க. அதிலும் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதுகு வலி. வேலைக்கு போகக்கூடிய பெண்கள்ல இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய கர்ப்பிணிகள் வர முதுகு வலியால் வந்து பெரும் அவஸ்தையை வந்து அனுபவிக்கிறாங்க. கர்ப்ப காலத்தோட 3வதுலேருந்து 4வது மாசத்துல தொடங்கக்கூடிய இந்த முதுகு வலி பார்த்தீங்கன்னா 9 மாசத்தோட முடிவடைஞ்சிரும் பார்த்தீங்கன்னா முடிவடையாது. ஏன் இப்படி ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்போ பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்திலிருந்து ஏற்படக்கூடிய முதுகு வலி வந்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் 6 மாசம் வர அந்த முதுகு வலி வந்து இருந்துச்சுங்க. அந்த 6 மாதங்களும் பார்த்தீங்கன்னா கடுமையான வலியா இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் வந்து நம்ம செய்ய முடியாது, பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். குழந்தைக்கு பால் கொடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் குனிஞ்சு கொடுத்துட்டோம்னா வந்து பேக் பெயின் அப்படி இருக்கும், ரொம்ப வலியா இருக்கும். அதுவும் பாத்திரம் எது விளக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷம் கூட விளக்கிருக்க மாட்டீங்க, உங்களோட பேக் பெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலியா இருக்கும். அதாவது முதுகுல யாராவது ஒரு கட்டையை வச்சு அடிக்கும் போது எப்படி பேக் பெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இருக்கும். என்னடா பேக் பெயினை பத்தி இப்படி சொல்றாங்களே, நம்ம வந்து அப்ப கர்ப்ப காலத்துல வந்து ரொம்ப கடுமையா இருக்குமா அப்படின்லாம் வந்து யோசிக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில கர்ப்ப காலங்கிறது ஒரு மகிழ்ச்சியான பகுதி, அந்த பகுதியை நம்ம தாண்டிதான் ஆகணும். சோ பேக் பெயின்காக கர்ப்பமாகறத பத்தி யோசிக்க கூடாது. கர்ப்ப காலத்துல ப்ரொஜெஸ்டிரோன் மற்றும் ரிலாக்ஸிங் ஹார்மோன்கள் வந்து சுரக்கும். இதை ஆங்கிலத்தில் பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ்னு வந்து அழைப்பாங்க. இது மூட்டுகள் மற்றும் தசைநார்களை தளர்வாக்குறது மட்டும் இல்லாமல் இடுப்பு பகுதியில் உள்ள தசைகளையும் வந்து தளர்த்துது. இதனால உடல் எடை கூடுறதுனால இதனால தான் முதுகு வலியும் வந்து ஏற்படுது. பிரெக்னன்சியில் முதுகு வலி பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் வந்து வராதுங்க. கர்ப்பமாகறதுக்கு முன்னாடியே சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுல உள்ள எலும்புகள் வந்து வலிமை குறைவாக இருக்கும். ஸோ முதுகு வலி இருந்தாலும் எடை கூடும் போது வலி அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். பிரசவத்திற்கு பின்னாடியே வரும் முதுகு வலிக்கும் இதுதான் காரணம்னு சொல்லலாம். கர்ப்ப காலத்தோட மாதங்கள் அதிகரிக்க அதிகரிக்க பார்த்தீங்கன்னா குழந்தையின் வளர்ச்சி எடையும் வந்து அதிகரிக்கும். குழந்தை வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி பெண்களோட கர்ப்பப்பை, தசைநார்கள், எலும்புகளும் கூட விரிவடையுது. இதுக்கு உதவியாக தான் பின்னாடி இருக்கிற முதுகு பார்த்தீங்கன்னா தானாகவே வளைஞ்சு கொடுக்கும். இப்படி வளையும் போதுதான் எலும்புகளில் கிடைக்கும் அழுத்தத்தினால வலி ஏற்படுது. எலும்புகளில் வலிமை குறைவாக இருந்துச்சுன்னா வலி அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். எலும்புகள் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா முதுகு வலிங்கிறது இருக்காதுங்க. இந்த முதுகு வலி பிரச்சனை பல பெண்களுக்கு வந்து இப்போ ஏற்படுது. இதுக்கு தான் பெண்கள் கால்சியம் சத்து உள்ள உணவு வகைகளை வந்து சாப்பிடணும், கால்சியம் சத்து கர்ப்ப காலத்தில் வந்து தேவைப்படுது. ஸோ டெய்லியும் வந்து 2 கிளாஸ் பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அறிவுறுத்துறாங்க. ஆனா நம்ம அதை செய்யறோமான்னு கேட்டீங்கன்னா எல்லா பெண்களும் வந்து செய்யறதில்ல. பாலா, பால்லாம் நான் குடிக்க மாட்டேன், அந்த வாடையே பிடிக்காது, எனக்கு சப்புன் இருக்கும், இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால கர்ப்ப காலத்துல நான் பாலே குடிக்கல, டீ தான் குடிச்சேன் அப்படின்னு வந்து சிலர் சொல்லுவாங்க. ஆனா அந்த வாடையை வந்து பாக்காதீங்க, கண்டிப்பா வந்து நீங்க டெய்லியும் வந்து 2 கிளாஸ் பால் குடிக்கணும். ஏன்னா நான் கர்ப்ப காலத்துல வந்து 2 கிளாஸ் பால் குடிச்சேன், அப்படியே வந்து எனக்கு பேக் பெயின் வந்து இருந்துச்சு. பாத்துக்கோங்க, பால் குடிச்சியுமே வந்து பேக் பெயின் வந்து இருந்துச்சு. சோ எலும்புகள் வலிமை ஏற்படுறது வந்து நீங்க முன்னாடியில இருந்தே உங்களை வந்து பாதுகாத்துக்கணும். நீங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே வந்து டாக்டர் சொல்றத வந்து கரெக்டா கடைபிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படாது. பிரசவத்திற்கு பின்னும் பெண் முதுகு வலியால் பாதிக்கப்படுறத அறுவை சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய ஊசினால தான் அப்படின்னு வந்து சிலர் சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறுன்னே சொல்லலாங்க. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த முதுகு வலியில் தொடர்ச்சி தான் பிரசவத்திற்கு பின்னாடி வரும் முதுகு வலிக்கு காரணம். இந்த முதுகு வலியை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறது, அதிக வேலைகள் செய்கிறது, நீண்ட தூரம் நடக்கிறது, இந்த மாதிரியான உடல் உழைப்புகளை அதிகமாக்கக்கூடிய வேலைகளை வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கோங்க. இந்த வேலைகள் முதுகு வலி வந்து அதிகமாகுது. இது தவிர பாத்தீங்கன்னா வேலைக்கு போகும் கர்ப்பிணிகள் பல பெண்கள் வந்து முதுகு வலியால வந்து கஷ்டப்படுறாங்க. நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்திற்கு ஒரு 10 நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது 10 நிமிடங்கள் வந்து கொஞ்சம் நடக்கணும் மெதுவா. இப்படி நீங்க செய்யும் போது உங்க தசைகள் வந்து இலகுவாகும்.
தசைகள் இலகுவாகும் போது இரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும். நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா நாற்காலி உங்க வயிற்றுக்கும் முதுகுக்கும் உறுதியா இருக்கிற மாதிரி, அதாவது முதுகு வலி ஏற்படாத மாதிரி நல்ல வளைவு கொடுத்து வந்து இருக்கும் சில சேர்கள். இந்த மாதிரி நாற்காலி வந்து உங்க வேலை செய்யற இடத்துல இருந்துச்சுன்னா அதை போட்டு வந்து உட்காந்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதுகுக்கு குஷன் பேடுகளை வந்து வச்சுக்கலாம். கணினிய அதாவது லேப்டாப் நீங்க என்ன இருந்து பார்க்கிறதோ இல்லைன்னா எட்டி பார்த்து ரொம்ப நேரம் வேலை செய்யறதோ வந்து இருக்க வேணாம். நீங்க அப்படி செஞ்சாலும் உங்க வலி வந்து பேக் பெயின் வந்து அதிகமாகும். வேலைக்கு போற பெண்களோ இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ பார்த்தீங்கன்னா நீங்க குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது பின்னாடி ஒரு தலகாணியை வந்து வச்சுக்கலாம். குனிஞ்சாப்புல நீங்க பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொடுத்தா முதுகு வலி வந்து ஏற்படும். சோ முதுகுக்கு பின்னாடி நீல வாக்குல ஒரு தலவாணி வச்சுட்டு அதுல நீங்க சாஞ்ச மாதிரியே குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா பேக் பெயின் வந்து வராது. வெதுவெதுப்பான தண்ணீர் கொண்ட ஹீட் பேடை கொண்டு முதுகுல வந்து ஒத்தனை கொடுக்கலாம். வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா உட்காரும் போதும் முதுகுக்கு பிடித்தன தர மாதிரி குஷன் பேடுகளை வச்சுக்கலாம். அதாவது வயிற்றுக்கும் முதுகுக்கும் பக்கபலமா இருக்கிற மாதிரி கர்ப்பகால தலையணைகள் வந்து இருக்கும். சோ அந்த தலையணைகளை வந்து நீங்க பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எடை அதிகமா இருக்கக்கூடிய பொருட்களை வந்து தூக்குறத தவிர்த்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க அணியக்கூடிய காலணிகள்ல வந்து நீங்க கவனமா இருக்கணும். ஹீட் இல்லாம பாதத்திற்கு இதமா இருக்கிற மாதிரி காலணிகளை வந்து யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரத்த போக்கு கர்ப்பப்பை உறுதி இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரியான கர்ப்பகால பிரச்சனைகள் இல்லாத பட்சத்துல பிசியோதெரபியின் அறிவுரைப்படி நீங்க உடற்பயிற்சி கூட மேற்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.